அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சாங் டாக், அதாவது சினிமா பாட்டு பற்றின ஒரு பேச்சு அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒன்றா இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே பாட்டு தான் எல்லாம். பாட்டு வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்வேனா. எனக்கும் பாட்டுக்கும் ஒரு பெரிய பந்தம் உண்டு. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு பாடலாசிரியர். பூலாங்குளத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஆலாங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட பூலாங்குளம் கிராமத்தில், இப்போ அதை தென்காசி மாவட்டம் ஆகியிருக்காங்க. அங்கே வந்து மாயவநாதன் அப்படின்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் சினிமாவுக்கு வந்து நிறைய பாடல்கள் எழுதினார். எனக்கு ஒரு உறவு தாத்தா அவர். அவர் பூம்புகார் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான பாட்டல். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடலுங்கிறதுனால நம்ம பிறந்த பிறகு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு நிறைய கேட்ட பாட்டு என்னென்னா, இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல். அந்த பாட்டு இசைஞானி ராகதேவன் இளையராஜா அவர்கள் அவரே எழுதி இசையமைத்த ஒரு பாடல். கேட்கும்போதெல்லாம் என்னவோ மனசு வந்து அவளை ஒரு மாதிரி ஒரு தெய்வீக நிலைக்கு போன ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த பாட்டை கேட்கும்போது. அதனால் அந்த பாட்டு தான் அப்போவும் அதிகமாக கேட்குறது, இப்போவும் அந்த பாட்டு தான் அதிகமாக கேட்குறது. இந்த சேனலில் நிறையா இது முருகன் முதலம் சார் இந்த சேனலில் முன்னெடுத்துட்டு வர்றாங்க. அவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் அதோடய ஆழம் வரைக்கும் எடுத்து செய்வாங்க. அதை நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். அதனால் இந்த சேனலில் நிறைய வீரியமான விஷயங்கள், பாட்டுக்கு பின்னாடி இருக்க அரசியல், பாட்டுக்கு பின்னாடி இருக்க ஆன்மீகம், பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற சுயநலம், பாட்டுக்கு பின்னாடி இருக்க பெருமிதம் எல்லாமே வெளிப்படும் அப்படிங்கிறத நாங்கள் ஆக்கப்பூர்வமாக நம்புகிறோம். பாட்டு தான் எல்லாம், பாட்டால் தான் இந்த உலகம் இயங்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.